Hi friends, welcome. Welcome back to Tamil Food Time. In this video, ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு அப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். 10-15 உள்ள ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரெண்டு தக்காளி அதையும் இந்த மாதிரி நீல வாக்குலேயோ சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அரிசி 1/2 கப் துவரம்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா அலசிட்டு 3/4 கப் தண்ணி சேர்த்து அதையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாதம் உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 5 விசில் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கு. தேவையான அளவு கொத்தமல்லி இலையை தூவிட்டு இப்போ சாதத்தை நல்லா நம்ம கிளறி எடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸில் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.